எல்லாமுக்குமே ஒரு விஞ்ஞான ரீதியான ஆய்வு வேணும். எப்படிங்க? நான் அதனால தான் சொன்னேன், நீங்கள் அருந்தியதுக்கு 3 கொடுங்க, 30 கொடுங்க, எல்லாம் எவ்வளோ வேணும் கொடுங்க, அதை பற்றி இல்லை. என்ன எவிடென்ஸோடு நீங்கள் கொடுக்குறீங்க? நான் என்ன கேட்டேன், ஏன் 1947 கான்ஸ்டியூஷன் வந்ததுலேருந்து 18% சோசியல் எஜுகேஷன் பேக் 18% கொடுக்குறீங்களே, அந்த 18% என்னாச்சுன்னு கேள்வி கேட்டேன், அதுக்கு பதில் சொன்னீங்களா? நீங்கள் இந்த இதுக்கு போகிறது மேலே அதை கொடுத்துட்டு தான் ஃபில்அப் பண்ணணும். என்னுடைய பழைய பேக்கி கொடுத்து தான் நீங்கள் புது கணக்கு தொடங்கணும். ஆறு சார், நீங்கள் எனக்கு உண்டான பங்கு எங்கன்னு கேட்குறேன். நீங்கள் 18 வருஷம் இந்த 1950லேருந்து நீங்கள் கொடுத்த 2010 விரலும் 60 வருஷமாக நீங்கள் வந்து 18% ஃபில்அப் பண்ணிங்கிற அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். அந்த குற்றச்சாட்டு என்னாச்சு? அதுக்கான பதில் என்ன சார்? நீங்க இந்த பாருங்க, உங்களுடைய கருணையே உங்களுடைய இதெல்லாம் நாங்கள் பாராட்டுறோம். நீங்க உங்க ஒரு பரோபகார சிந்தனைலாம் பாராட்டுறோம். அது ஒன்லி அருந்து இருக்க மாட்டேங்குதுனா தமிழ்நாட்டில் இருக்கிற தேவேந்திர வேளாளர்கள்லாம் ஓஹோன்னு இருக்கிறாங்களா? ஆதிவிடலாம் ஓதோ ஓஹோன்னு இருக்கிறாங்களா? பிற சமுதாயம்லாம் பயங்கரமாக இருக்காங்களா? எல்லாம் கொடுத்துருக்கீங்களா நீங்க? அவங்களுடைய எக்கனாமிக்கல் ஏங்க எத்தனை வருஷம் நாங்கள் கேட்டிருக்கிறோம் சார். நான் கேள்வி புரியுது, இங்கே பாருங்க, எஸ்சிக்கு எத்தனை பெர்சன்டேஜுங்க? எத்தனை பெர்சன்டேஜ்? 15% கொடுக்கணுமா இல்லையா? 18% எங்கேன்னு தான் கேட்குறேன் நான். அந்த பெர்சன்ட் காட்டுங்கிறேன். அதில் தேவேந்திரர்கள் வேலை நீங்கள் எப்போ சொல்ல முடியும்? அதில் தேவேந்திரர்களை வேளாடுறது இத்தனை பெர்சன்ட் ஆகிட்டாங்க, பயங்கரமாக ஆகிட்டாங்க. 18 வந்து இவங்க 10% எடுத்துட்டாங்க, அல்லது வந்து இவங்க ஆதிராவிடர் வந்து அவங்க 12% எடுத்தாங்க, அருந்திரி 0% இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான எவிடன்ஸ் எங்கே? அதுக்கு உண்டான ஆதாரத்தை அதுக்கு உண்டானதை கொடுங்கிற நான். அதுக்கு பிறகு நீங்க வாங்க, அடுத்தது வாங்க. நீங்க நான் கை தூக்கி விடக்கூடாது சொல்ல வரல. நீங்க 18% எங்கன்னு கேட்டா நீங்க அடுத்து இன்னொன்று பேசுறீங்க. கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன் கொடுத்து 18% எங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்கள் அதை சொல்லி வெளியே விட மாட்டீங்க. ஒவ்வொரு துறையை வெளியிடலாமல்ல. நீங்கள் வந்து இன்னொரு கம்யூனிட்டிக்கு வந்து அவங்க வந்து பேசணுன்னு நீங்கள் வந்து அரசு துறையில் இந்த கம்யூனிட்டி 10.5 மேலே இருக்குது நீங்கள் ஒன்று கொடுக்குறீங்கல்ல. அதே மாதிரி இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துடைய ஒவ்வொரு துறையிலையும் வருவாய்த்துறைனா கொடுங்க, கல்வித்துறைனா கொடுங்க, மருத்துவத்துறைனா கொடுங்க, ஒவ்வொரு துறையிலையும் இத்தனை போஸ்ட் இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டில் எத்தனை டப்பா எத்தனை மண்டலம் இருக்குது, எத்தனை மண்டலத்தில் இருக்கக்கூடிய டிவிஷனல் மேனேஜர்ஸு எத்தனை பேர் வந்து பிஆர் இல்லை பிஎல் சொல்லுங்கள், எஸ்கே சொல்லுங்கள், அதையும் சேர்த்து சொல்லுங்கள். பிரான்ச் மேனேஜர் எத்தனை பேர்னு சொல்லுங்கள். ஒரு சிங்கிள் மேனேஜர் காட்டுங்க. தமிழ்நாட்டில் இத்தனை மண்டலம் இருக்குல்ல. சார் நான் சொல்கிறேன், நான் கிளியர் பண்ணுறேன். நான் முதலே அதான் சொல்லிட்டேன். யாருக்கு வந்து நலிந்த பிரிவினர் பின்தங்கியவர்கள் வாய்ப்பு வர முடியாதக்கூடியவர்களுக்கு கொடுப்பதற்கு எந்த விதமாக எந்த விதத்திலும் கிஞ்சிற்றும் நான் எதுக்கு எதிராக கிடையாது. ஈக்வாலிட்டி அண்ட் ஈக்குவிட்டி தான் எங்களுடைய கான்செப்ட். ஆனால் நீங்கள் கான்ஸ்டியூஷனில் 18% இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொன்னதை நீங்கள் இந்த நிமிடங்களிலும் நிரப்பாமல் அதையை கம்ப்ளீட்டாக மறைச்சிட்டு அதையை நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அபகரிச்சுட்டு நீங்கள் அருந்திருக்கு மட்டும் இடஒதுக்கீடு கொடுத்து இதுதான் சமூக நீதி பேசுனா அப்போ நீங்கள் 18% பார்க்கலாம். நாங்கள்லாம் என்ன இல்லை, நாங்கள் அதுக்குள்ளே இப்போ வரல ஆச்சுங்களா. நீங்கள் நான் கேட்குறது மீண்டும், இன்றைக்கி வந்து நீ யார் யார் எவரை பொஷன் இருக்கிறது வெள்ளையறிக்கை வெளியிடுங்க ஆச்சுங்களா. தமிழ்நாட்டில் இந்த 18% ஒட்டுமொத்தத்தில் ஒவ்வொரு துறை வாரியாக ஒவ்வொரு ஏபிசி நடக்கிறது 4 கேட்டகரி இருக்குது. அரசாங்கத்தினுடைய துறை அக்சசரி இருக்குது. எல்லா துறையிலையும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கிறது முதல்ல வெள்ளையறிக்கையாக கொடுங்க. 2009 பிறகு நீங்கள் வந்து அருந்தில் உள்ளீடு கொடுத்த பிறகு எத்தனை போஸ்ட்டு காலியாச்சு, எது எது யாரை வச்சு நிரப்புறீங்கிறதையும் அதையும் சொல்லுங்கள். நீங்கள் இந்த 2 தான் எனக்கு வேணும் முதல்ல. இல்லை, நான் இது வந்து இப்போது நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம்.
என்னுடைய ஃபோக்கஸு தமிழ்நாட்டில் இந்த உள்ளடுக்கீடு வந்து குறித்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய உத்தரவு வந்த உடனே ஒவ்வொரு அரசியல் கட்சியும் நாங்கள் வந்து இந்த அருது உள்ளடுக்காக நாங்களும் குரல் கொடுத்தோம் என்று ஒவ்வொரு அரசியல் கட்சியும் பேசுகிறீர்களே, மனச்சாட்சியோடு உங்களிடத்தில் கேள்வி கேட்க விரும்புகிறேன். என்றாவது நீங்கள் வந்து ஆட்சி அதிமுகவும் ஆட்சியில் இருந்திருக்குது, 1977 பல முறை ஆட்சியில் இருந்துக்கிறீங்க, காங்கிரஸ் கட்சியும் ஆட்சியில் இருந்திருக்குது, பிஜேபி ஆட்சியில் துடிக்குது, இந்த மக்களுக்கான 18% இடஒதுக்கீட்டை முறையாக நிரப்புங்கள் என்று ஏன் ஒரு அரசியல் கட்சி கூட சொல்ல மறுக்கிறீங்க? அடுத்தது வந்து எதுக்காகப்பா வந்து நீங்கள் 3% தானே கொடுக்கணும், அவங்கள கொண்டு போய் இவங்களுக்கு இருக்கிறதுல கொண்டு போய் முன்னுரிமை கொடுத்து அவங்களுடைய இடஒதுக்கீட்டை ஏன் பறிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஏன் பேச மறுக்கிறீங்க? இதுக்கு காரணம் என்ன? அதனால் இப்போ நான் வேண்டுகோள் வைக்கிறேன், நீங்கள் வந்து 18% இடஒதுக்கீட்டு எந்த அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசு மற்றும் அரசனுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது என்பது குறித்து வெள்ளை அறிக்கை, அதே போல் அருந்தர் உள்ளீடு அமலாக்கப்பட்ட பிறகு எத்தனை இடங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, எப்படி கொடுக்கப்பட்டது என்பது குறித்த வெள்ளை அறிக்கை. இல்லை அதுக்குள்ள இப்போ டைவர்ட், நான் வந்து முதலே சொல்லிவிட்டு விளக்கம் சொல்லிட்டேன், இல்லை இப்போ வந்து இல்லை ஃபோக்கஸ் இல்லை, நான் அதுக்கு வந்து முதலே ஃபஸ்ட்டே விளக்கம் முடியும் சொல்லிட்டேன். வந்து இப்போ வந்து இந்த நிமிடம் வரலும் பட்டியலுக்குள்ளே இருக்கிறோம், போனால் அதுக்கு பிறகு போய் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு அடுத்த டாபிக் போவோம். இப்போ நான் அதுக்குள்ளே வச்சுக்கிறது விடுறீங்க, நீங்கள் விட்டுருந்தேன்னா கொஸ்டின் வேறையா அந்த விட்டுருங்கன்னு சொல்லணுமே. இந்த பிரச்சனை இந்த அக்க போரே வேண்டாம், எங்களை விட்டுருங்கன்னு சொன்னோம், கேட்க மாட்டேங்கிறீங்களா? ஆமாம், உண்மை என்ன தெரியுமா உங்களுக்கு? உண்மை என்ன தெரியுமா உங்களுக்கு? இது வேற கான்செப்ட் இது ரெண்டே குழப்ப வேண்டாம். இப்போ இந்த நிமிஷம் வீட்டில் வச்சுருக்கிறீங்கல்ல, இந்த வீட்டில் தானே குடியிருக்கிறோம், அண்ணன் தம்பி ஒன்றா தானே இருக்கிறோம், ஆச்சா பிரிஞ்சு கொடுத்தா வேறு பிரச்சனை. இந்த நிமிட வேலும் ஒன்றா வச்சுருக்கிறீங்க, நாங்கள் வந்து ஒன்றா வச்சிருக்க சொல்ல, ஒன்றா நீங்கள் வச்சுருக்கிறீங்க, வெளியே அனுப்புறபோது அதை பற்றி பேசுவோம். இப்பொழுது நீங்கள் 18% மட்டும் பதில் சொல்லுங்கள். இல்லை இப்போ தேவையும் இருக்குது, ஆனால் அந்த கோரிக்கையை நீங்கள் வேறு மாதிரி வைக்கிறீங்க, ரெண்டு கோணத்தில் வைக்கிறீங்க. உங்களுடைய தேவையும் இருக்குது, இப்பொழுதுக்கு அந்த முன்னுரிமை கொடுக்கக்கூடாதுன்ற தேவையும் இருக்குது, ஆனால் அந்த சமூகத்துலேருந்து வெளியே போகணுன்ற பட்டியல் என்ன முன்னுரிமை? இல்லை முன்னுரிமைன்னு சொல்ல, 3% உரிமை வேறு, முன்னுரிமை என்பது வேறு. 3% நீங்கள் வந்து முன்னுரிமை யாருக்கு, யார் யார் முன்னுரிமை எதுக்கும் எப்படி முன்னுரிமை கொடுக்க முடியும்? இல்லை இங்கே பாருங்க, 3% இடஒதுக்கீடுன்னு தான் நீங்கள் சொன்னீங்க, 3 வருஷம் நிலைநிறுத்தணும். நீங்கள் முன்னுரிமை கொடுக்கறதுக்கு உண்டான காரணம் என்ன சொல்லுங்க? எல்லாத்தையும் எல்லா சமுதாயம் ஒத்துட்டாங்களா? நீங்கள் 4 அரசியல் கட்சி மட்டும் நடத்தி சொல்லிடுவீங்களா? நீங்கள் இந்த சமுதாயத்தினுடைய குரல் பாட்டீங்களா? நீங்கள் அரசியல் கட்சியாக நீங்களே உட்காந்து சேர்ந்து முடிவு பண்ணிடுவீங்களா? நீங்கள் என்னாச்சு மங்களதாசில? அதனால் எல்லா அரசியல் கட்சிகளையும் எச்சரிக்கை விடுறோம், நீங்கள் வந்து ஒழுங்காக பேசணும், ஒழுங்காக நடக்கணும். தேவேந்திரவாளருக்கு ஆதிராளருக்கு எதிராக குரல் வந்தால் நிலைமைகள் 95-96 போல் ஆகுங்கிறது நான் எச்சரிக்கை விரும்புகிறேன் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும். வாணி, இனிமேல் வந்து நீங்கள் இந்த இடஒதுக்கீடு பேசுகிற போது தரவுகளோடு வந்து பேசுங்க, தரவு இல்லாமல் பேசாதீங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.